हेलो फ्रेंड्स, वेलकम टू संसद किचन। இன்னைக்கு நம்ம संसद கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா ஃபிஷ் எக் ஆம்லெட் எப்படி செய்யறாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி संसद கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஃபிஷ் எக் ஆம்லெட் செய்ய தேவையான பொருட்கள் மீன் முட்டை, டாம் மீனோட முட்டை, இந்த மாதிரி ரெண்டு பெரிய முட்டை எடுத்து வச்சிருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சமிளகாய் 1 கட் பண்ணது, பெரிய வெங்காயம் 1 பொடி பொடியா கட் பண்ணது, முட்டை 1, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், குருமிளகு தூள் 1/2 டீஸ்பூன், சிவப்பு மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், சோள மாவு 1/2 டீஸ்பூன், சீரக தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. फिश एक ऑमलेट எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க mix பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு बाउல் எடுத்துக்கோங்க. மீன் முட்டையோட மேல இருக்கிற தோலை நீக்கி இந்த மாதிரி எடுத்துர்க்கேன். இப்போ बाउல்ல மீன் முட்டையையும் நம்ம சாதாரண முட்டையையும் நான் போட்டுர்க்கேன். இப்போ இது கூட பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய் தூள், குருமிளகு தூள், மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கேற்ப, சீரக தூள், சோள மாவு. இப்போ இத எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு இரும்பு தோசைக்கல் வெச்சுக்கோங்க. காஞ்சிருச்சு, இப்போ நம்ம இதல எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு, நம்ம இதல ஆம்லெட் ஊத்திக்கலாம். நம்ம மீன் முட்டையும் முட்டையும் சேர்த்தனால இத லோ ஃபிளேம்ல வெச்சு நல்லா வேக விடணும். மீன் முட்டையில நீங்க எந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைகளுக்கு இது ரொம்பவே சத்தானது. ஆம்லெட்ட திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வேகணும். பாருங்க, ஒரு பக்கம் வெந்துருச்சு, ரெண்டு பக்கமும் வெந்திருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான ஃபிஷ் எக் ஆம்லெட் ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு இது உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் செய்யற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சம்சத் கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நான் செய்யற ஒவ்வொரு குக்கிங் ரெசிபிஸோட வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வருங்க. இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் சம்சத் கிச்சன்.